நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான ஒரு நேரத்தை பத்தி இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்பிக்கையோட இதை நீங்க உங்க வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நிச்சயமா விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அது என்னங்க டைம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குளிகை நேரம். குளிகை நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து வழக்கத்துல நம்ம வீடுகளில் வந்து பெரியவங்க வந்து எப்போ இதை எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு நிகழ்வுகள், ஒரு பெரிய காரியங்கள் வீட்டில் நடக்கும்போது தான் அந்த குளிகை நேரம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் கிடையாது, இந்த குளிகை நேரம் தவிர்க்கப்பட வேண்டியது. நிறைய விஷயங்களுக்கு இந்த குளிகை நேரத்தை நம்ம தவிர்க்கணும், நிறைய விஷயங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். இந்த குளிகை நேரம் அவ்வளோ சூட்சமம் நிறைந்த ஒரு நேரம். வெற்றி பெற்ற மனிதர்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான நேரம் குளிகை நேரம். அப்போ இந்த குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது? நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, நிச்சயமாக இந்த குளிகை நேரத்தில் பண்ணலாம். பேங்க்கில் பணம் போட போகிறீங்களா, குளிகை நேரத்தில் போடுங்க. கடன் அடைக்கிறதுக்கு பேங்க்கில் கொண்டு போய் பணம் கட்ட போகிறீங்களா, இந்த குளிகை நேரத்தில் பண்ணுங்க. ஒரு திருமணம் நடத்துகிறீங்களா, திருமணம் ஆனால் இது குளிகை நேரம் மாறி வர்றதுனால அந்த டைம் வராது. இது திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கும் குளித்து, அதாவது ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம், கல் திருமணம் முடிவு பண்ணி பத்திரிக்கைலாம் அடித்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் திருமணத்துக்கு பயன்படுத்தலாம். இது போல் சில விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த குளிகை நேரத்தில் வாங்கக்கூடாது. ஒரு வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சிறீங்க அப்படின்னா இந்த குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது. ஒருத்தர்கிட்ட கடன், வெளியில் பேங்க் லோன் இல்லாமல் வெளியில் நபர்கிட்டருந்து ஒரு கடன் வாங்குறீங்கனாலும் இந்த குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, இந்த குளிகை நேரத்தில் போகக்கூடாது. இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கு போகலாம், எந்த விஷயங்களுக்கு போகக்கூடாது, ஒரு நிலை வந்து நமக்கு ஸ்திரமாக நிலைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்தை அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், என்னென்ன நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோமோ அதுக்கெல்லாம் இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தலாம். சில விஷயங்கள், அதாவது அந்த அது நெகட்டிவான ஒரு விஷயம், இதோடு அந்த நிகழ்வு முடிஞ்சு போயிடணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த குளிகை நேரத்தை தவிர்க்கணும். இந்த ரெண்டு சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் குளிகை நேரத்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா கூடுதலாக, அதாவது இந்த போல் இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். கூடுதலாக இந்த குளிகையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு குளிகை நேரத்தில் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி உங்களோட குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த குளிகை உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். குளிகை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம். ஒவ்வொரு வெற்றியாளர்களும் மறைமுகமாக பயன்படுத்திகிட்ருக்க இந்த குளிகை நேரத்தை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டு டே, இப்போ நிறைய கஷ்டத்தோடு இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா குளிகை நேரத்தில் வீட்டில் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், 48 நாள் தொடர்ந்து குளிகை நேரத்தில் வழிபாடு, வீட்டில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. அந்த தடைகள் நீங்கும், நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. இதை புரிஞ்சிக்கிட்டு இந்த குளிகை நேரத்தை என்ன விஷயத்துக்கு ஃபாலோ பயன்படுத்தலாம், என்ன விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார்.